फ्रेंड्स वेलकम टू सेंगोडी ईसी किचन टुडे नम्बर चिकन पॉपकॉर्न दांग रेसिपीया पाकपोरो केएफसी स्टाइल ला सेयपोरो तेवान पोरुल कोडुत्तिरुक्केन नोट पण्णिक्कंग सिंपला सेंजिरलाम वीट्लिये ओरु 10 टू 15 मिनिट्स कुल्ला रेडी आयिडुंग नम्म वंदु रोम्ब नेरमला आगादु सेयिरदुक्कु तेवान पोरुल पाक्कलाम ओरु बाउल एडुत्तुक्कंग இந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி லெமன் சாறு சேர்த்துக்குங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெளியில் போய் வாங்கி கொடுக்குறதே வீட்லேயே நம்ம இது மாதிரி செஞ்சு தரலாம் இதுக்கு ரெண்டு முட்டை அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு முட்டைங்க கால் கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்தா போதும் ரெண்டு முட்டையும் இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உப்பு ஒன்று ஒன்றே கால் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே நம்ம வந்து கரம் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே இது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதான் நம்ம அந்த சிக்கன் மேல் உள்ள பைண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது அதுக்கு மேலே நம்ம பிரெட் க்ரம் யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா முட்டை எல்லாமே ஃபைண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி 1/2 kg சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக வேணாலும் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு அளவுக்கு மீடியமான பீசஸாகவே போட்டிருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா பசங்களுக்கு அது சரியாக இருக்காது அதனால் நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இதுலேயே ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படியே நம்ம பிரெட் ஸ்க்ரம் போட்டு அதில் டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பிரிச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து ஸ்க்ரம் அடித்து வச்சுக்கங்க மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பவுடராக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இந்த பிரெட் ஸ்க்ரமில் சிக்கன்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப பொரிக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் பொரிக்கிறதுக்கும் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சிக்கனை டோஸ்ட் பண்ணி மேலே அப்படியே எண்ணெயில் பொரித்து விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர டக்கு டக்குன்னு போட்டுற முடிச்சிடலாம் பிரெட் ஸ்க்ரமில் அப்படியே பரட்டி பரட்டியில் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் வீட்லேயே எல்லோரும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பாப்கார்ன் நான் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம கெச்சப்போ இல்லை வந்து ஒயிட் மைனஸ் சாஸோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேஎஃப்சி சிக்கன் பாப்கார்ன் நம்ம வீட்லேயே சுலபமாக செய்யலாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக கெச்சப்போட சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்